Welcome to the underwater world. Say hello to sharks, rays, octopuses, and many other exotic marine creatures across five aquatic habitats, from the rainforest to the deep ocean. Presenting VGP Marine Kingdom ECR Chennai, India's first walk-through tunnel aquarium. Visit vgpmarinekingdom.in to book tickets today. காலத்தின் கட்டாயம் தமிழ்நாடு மிக மிக வஞ்சிக்கப்பட்டுவிட்டது. தமிழர்களை திராவிடர்கள் என்ற போர்வையில் திராவிட கட்சிகள் அனைத்துமே தமிழர் அல்லாதவரால் ஆளப்பட்டு இந்த நிமிடம் வரை அந்த கொடுமை நீண்டு கொண்டிருக்கிறது. அதனால் தமிழ் தேசிய புலிகள் கட்சி என்று ஆரம்பித்திருக்கிறோம். இது தமிழகத்தின் அனைத்து உரிமைகளும் மீட்டெடுக்கும். கட்சியின் கொள்கைகளாக இன்றைய அவசியமாக இந்த தமிழ் தேசியம் இருக்குது. இது தன் மீட்புக்காக இல்லை, தமிழ் நில மீட்புக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். காலத்தின் தேவை. ஆமாங்க. இல்லை இப்போ பாருங்கள், நான் அது உடனடியாக எடுக்க முடியாது இல்லையா, வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கு, எல்லாம் இருக்குது. நான் உணர்வால் நாம் தமிழர், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இங்கே பிறந்தவங்க எல்லாருமே தமிழ் பேசுகிறவர்களும் நாம் தமிழர். அது பொதுவாகவே நான் சேருவேன், நானாக விலகிடுவேன். நாம் தமிழர் இயக்கத்திலாம் அப்படி குறை சொல்ல முடியாது. அவருடைய போராட்டம் மிக மிக நீண்ட போராட்டம், வலுவானது. அவர் அந்த பக்கம் இருந்து அடிச்சுட்டு வரட்டும், நான் இந்த பக்கம் இருந்து அடிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு தான். அவர் தனியாக நின்று அதிகமாக மிக மிக உதரத்தை கொடுத்து உதர விதானத்திலிருந்து பேசி கடுமையாக உழைக்கிறார். நான் அந்தளவுக்கு பேச முடியாட்டியும் என்னாலேயும் அதே இதில் பயணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒரு தமிழ் தேசிய ஆரம்பத்திலேருந்து நான் தமிழ் பேரரசுன்னு 2000s துவங்க இருந்தேன். அந்த புத்தகங்கள் எடுத்து வச்சுருந்தேன், 2000s துவங்கிட்டேன். செங்கட்டிடத்தில் டெல்லியில் போய் பதிவு பண்ணியிருந்தேன். தமிழ் பேரரசு செயல்படுத்தலை. அப்புறம் இந்த தம்பி கௌதமன் அதை எடுத்துக்கிட்டாங்க டைட்டில். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது தாமதமாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஆரம்பிச்சிருக்கேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. நான் எங்கேனாலும் ஒரு பிரபலமானவன் எங்கேனாலும் அடிச்சு தள்ளிட்டு வந்துடுவாருன்னு செந்தமிழ் சீமான் நினச்சிருக்கலாம். அது ஒரு குற்றமாகவும் நான் பார்க்கவும் கேட்கவும் முடியாது. ஆனாலும் 2 மாதமாக இந்த பக்கம் எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிட்டு இவர் 7வது கட்ட பிரச்சாரம், அவங்க முதல்வர் 6வது கட்ட பிரச்சாரம்னு பண்ணிகிட்ருக்கல. ஒரு தொகுதியில் ஒதுக்கியிருந்தால் அந்த சின்னத்தை பதியை வச்சுருக்கலாம், நேரமாக போய் நிறைய வேலை செஞ்சுருக்கலாங்கிற அதங்க இருக்கத்தால் செஞ்சது. அப்புறம் பார்த்தே சரி, அவங்கள எதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு நமக்கு நாமே நிற்போம் அப்போ முருகை மாதிரி அப்படின்ட்டு நம்ம முன்னோர்களை நினச்சிட்டு நானே இறங்கிட்டேன். இல்லை அதெல்லாம் நாடகம். நாம் தமிழர் கட்சியில் ஒரு உண்மையான உணர்வாளன் எந்த இதுலையும் சேர மாட்டான். தனித்து பீரங்கியாக செயல்படுவாடையும் தவிர, இப்போ நான் வந்து பண்ணுற மாதிரியே தவிர. அது ஒரு சிலர் வந்து போயிருக்கலாம் சில நோக்கத்துக்காக, ஆனால் அத்தனை பேர் இணைஞ்சாங்க, இத்தனை பேர் இணைஞ்சாங்கங்கிறதெல்லாம் நான் மறுக்கிறேன். நானும் இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஒரு பையன் வந்தாலும் உதப்பேன். அங்கேருந்து வேலை செய், இங்கேருந்து வேலை செய், அவ்வளோதான். இல்லை பேச வாய்ப்பு வரலை. நான் எப்போவுமே பொதுவாக எப்பயாவது போராட்டத்தில் சந்திச்சுட்டு தான் ஆச்சு. நான் அவங்கள்ட்ட அதிகமாக பேச மாட்டேன், தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. எனக்கு இப்படி ஒதுக்குங்க கொடுங்கன்னெல்லாம் அது நான் எப்பவுமே கேட்டதே இல்லை. அதனால் அந்த எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அவர் போற்றுதலுக்குரியவர், பாராட்டுதலுக்குரியவர். நிச்சயமாக அது ஏதாவது செஞ்சு தான் ஆகணும். நாங்கள் 40 இடங்களில் போட்டி விட போகிறோம் தமிழ்நாடு முழுக்க. கூட்டணியில் அமைப்போம், சாயந்தரம் செயற்குழு அமைச்சிருக்கோம், கூடுவோம். கட்சியின் ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் அனுமதிச்சிட்ருக்கிறோம். நிச்சயமாக இந்த இங்கே இந்த இதே தமிழ்நில மீட்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஆளக்கூடிய வகையில், எல்லா உரிமையும் மீட்டெடுக்கிற வகையில் தமிழ்நாட்டில் தமிழருக்கு தான் வேலை கொடுக்கணும். மத்திய மாநில அரசு எந்த வேலையாக இருந்தாலும் அதில் உறுதியாக இருக்கக்கூடியவங்களோட கூட கூட்டணி அமைச்சு தான் நாங்கள் போட்டியிடுவோம். அது ஒரு அவர் ஒரு அரசியல் பேரியக்கத்தின் தலைவர்.
அவர்கள் ஒரு மிக நீண்ட காலமாக அம்மாவோட இருந்தவங்க, பயணித்தவங்க, அரசியல் அதிகமாக தெரிஞ்சவங்க. அரசியல் காரணமாகவும் தனிப்பட்ட நல விசாரிக்கவும் இருந்திருக்கலாம். கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அதுக்காகவும் இருந்திருக்கலாம். அதில் ஒன்று நிச்சயமாக நாங்கள் எல்லாம் பொது முடிவெடுப்போம். எந்தெந்த தொகுதியில் யார் நிற்கிறாங்க, என்ன ஏதுன்னு கூட்டணிக்கு அழைச்சாங்கன்னா கண்டிப்பாக போவோம். ஏன்னா இந்த ஒரு திமுகங்கிறது வந்து தெலுங்கு முன்னேற்ற கழகம் தான் மாற்றிக்கணும். அவங்க அவங்க எங்களை ஏமாற்றிட்டாங்க. தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் ஏமாற்றி இத்தனை வருஷமாக ஆண்டுட்டாங்க. அதுக்காக அவர் அதை பண்ணார் இதை பண்ணார்னெல்லாம் சொன்னால் என் கூட வாதிட்டு வரலாம். திராவிடம் பேசி தமிழர்களை இதை விட என்ன வேணும்? நம்ம போதை இதில் சொல்லி இதை சொல்லி நல்லா கேட்டுக்கப்பா. ராதா ரவின்னு ஒரு புத்திரர், தத்து புத்திரர், மகா கலைஞனவன் எம்ஆர் ராதாலாம் அவரோட கிட்ட கூட நான் நெருங்க முடியாது. அப்பேற்பட்ட மகா கலைஞன், பெரியார் தத்துவங்களை அதிகமாக சேர்த்தவர், அதிகமாக ஈர்த்தவர். அவருக்கு எல்லாமே தலைவர் பிள்ளை தான் இருப்பாங்கிறதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறார் அவர் வாயாலே உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தெலுங்கர்கள் தான் உயர்ந்தவர்கள், நாங்கள் தான் எல்லாம் வச்சுருக்கோம், ஃபேக்ட்ரி அது இதுன்னு. நீங்கள் தட்டு கழுவுறதுக்கும் தமிழில் பேசுகிறாயா மனுஷன், தமிழில் பேசுகிறா, தெலுங்கில் பேசுனா கூட பாராட்டிட்டு போகலாம். தமிழ்நாட்டில் என் கூட நடிச்சிருக்காரு அண்ணன் ராதாரவி அவர்கள் தான் என்னை கொண்டு போய் அதிமுகவிலாம் சேர்த்தெல்லாம் விட்டார் அந்த புண்ணியவான். அவர் சொல்கிறாரு அப்போ நம்ம எந்த நிலையில் தள்ளப்பட்டிருக்கோங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்கள். தட்டு கழுவுறதுக்கும் கேட்டு திறந்து விடுறதுக்கும் டீ போண்டா விற்கிறதுக்கும் இந்த மாதிரி அடிமை வேலை செய்கிறவங்க தான் தமிழ்நாட்டில் தமிழாக இருக்கான், நாங்கள் தெலுங்கர்கள் தான் எல்லா இதுலேயும் இருக்கோம் அப்படின்னு பேசுகிறாருன்னா இதுக்கு மேலே ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தால் இது கேட்பீங்களா? யாராவது கேட்குறீங்களே தமிழ் தேசிய எப்படி பேசலாம்னு வெக்கமாக இல்லையா நமக்கு? அவரே உதாரணம். அதனால் திமுகங்கிற ஒரு இயக்கம் முஸ்லீம்களை வஞ்சனை செய்தது, ஏமாற்றியது, அதை பழி வாங்குவேன். அக்கு வேற ஆணி வேற எடுத்து சொல்லுவேன் அவர் செஞ்ச துரோகங்களை. அண்ணா இருந்த வரைக்கும் மிக கண்ணியமாக இருந்தது, கண்ணிய மிக்க காயிதமில்லத்தவர்களின். அதுக்கப்புறம் மது விளக்கு அவ்வளவு போராடி காயிதமில்ல கேட்டிருக்காங்க 71 72 கொண்டு வராத கொண்டு வராத அண்ணா சேர்த்த பிறகு இல்லை கொண்டு வருவேன்னு அவங்க ஆதரவு தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. தமிழகம் முழுக்க இவர் மது விளக்கு வேணான்னு அவர் பேச்ச இது பேசுகிறவரெல்லாம் இல்லை, ஆணித்தரமாக சரியான கருத்துக்களை எடுத்து சொன்னவர். பாராளுமன்றத்தில் தமிழை தூக்கி பிடித்தவர், லிக்னைட் கார்பரேஷன் துவங்குற காரணமாக இருந்தவர், சேலம் உருக்காலை துவக்க காரணமாக இருந்தவர் காயிதம் இல்லத்தவர்கள். அவங்க ஒரு சமூகமே குடிக்கி அடிமையாகிடும், இளைஞர்கள்லாம் அடிமையாகிடுவாங்க, வேணாம் வேணான்னு மன்றாடி இருக்கார். இவர் கேட்காம ஆதரவு கூட்டம் போட்டு அதனாலே அவர் உடல் நோய் வாய்ப்பட்டு செத்துருக்கார். 2006 வரைக்கும் அது தொடருது. அவர் பேரன் தாவூத் மியாக்கான்னு தொகுதியில் அவர் ஜெயிச்சிருக்காரு, கலைஞர் தோக்கர் அவர் 6-6 ஓட்டில் அப்படி இப்படி பண்ணி அடியாட்கள் வச்சு திமுக குண்டர்கள் தான் அழைக்கப்பட்டாங்க அந்த காலத்தில். 2006 இன்னும் செய்தித்தாள்கள் எடுத்து பாருங்கள் இருக்கும். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 100 பேர் அடித்து போட்டாங்க திமுக காரங்க, ஏண்டா அப்படி ஆதரவு கொடுத்தா ஓட்டு போட்டு நீங்கள் அப்படின்னு. அப்படி அடக்குமுறை தான் நடக்கும், ரவுடிசம் தான் நடக்கும் திமுக வந்தால். ஆதலினால் நான் அதை எதிர்க்கிறேன். பல்லப்பட்டி சொந்தக்காராகுது அவர், சாதிக் பாட்சா, அவரை கொன்னவர் ஸ்டாலின் தான் அப்படின்னு போட்டு வைகோவே இப்போ கட்டியங்கோரி பேசியிருக்காரா இல்லையா? உண்மையாக நடந்ததா இல்லையா? அவர் கலைஞர் பதவி ஏற்ற அந்த பச்சைப்பன் கல்லூரி மாணவர் முதல் நாளில் இருந்து ஒரே படுகொலைகள் தானே. தமிழுக்கு துரோகம் செய்பவர்கள் இந்த நாட்டை ஆள இனி விடமாட்டோம், தமிழை வாழ வைப்போம், தமிழனை ஆள வைப்போம். அதுதான் எங்கள் கட்சியின் கொள்கைகளாக 7 எடுத்து வச்சுருக்கோம். சங்கத்தமிழன் சங்கத்தமிழும் தங்கத்தமிழகமும் எங்கள் நோக்கம். தனித்தமிழ் ஆட்சியே தமிழ் தேச மீட்சி, தாய்மண் மீட்பே தலையாய கொள்கை. இது எளியவர்களின் கட்சி, எல்லோருக்குமான கட்சி. இங்கு தொண்டனும் தலைவனே, தலைவனும் தொண்டனே. இன்றைய அவசியம் தமிழ் தேசியம், தலைவனில்லா தன்மான இயக்கம். இங்கே எல்லோரும் தலைவர்கள், அனைத்தும் அனைவருக்கும், யாதும் யாவருக்கும். அந்த உரிமைக்காக இந்த தமிழ் தேசிய புலிகள் கட்சி இன்று முதல் பயணிக்கிறது. உங்கள் ஆதரவு. நிறைய எடுக்க வேண்டியிருக்கு. ஆணித்தரமான அடியாக தான் எங்களது ஒவ்வொரு அடியும் இருக்கும். தமிழ்நாட்டில் சட்டம் இருந்தாலும் கூட இந்த சட்டத்தை மாற்ற செய்வோம். வட இந்தியர்கள் படையெடுத்து லட்சக்கணக்கான பூமியை அபகரிக்கிறாங்க, வாங்குகிறாங்க.
தமிழ்நாட்டில் இனிமேல் தமிழர் அல்லாதவர் சொத்து வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சு போராட்டம் பண்ணுவோம், வாங்க விட மாட்டோம். எங்கள் சொத்தை சூறையாடி அவன் மைக்ரோ எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவான். எட்டு வழிச்சாலையும் நான் போராடனேன், ஜெயிலுக்குள்ளே போனேன், நான் ஒருத்தன் தான் போனேன் நடிகன், யாருமே போகல. இப்போ அதை ஆறு வழிச்சாலை ஆக்கி கொண்டு வர்றாங்க, அப்புறம் நாலு வழிச்சாலையும் பங்க 4000 கோடி கமிஷன் வாங்கியிருக்காங்க. இது எதுக்காகனா இந்த கனிம வளங்களை எல்லாம் கொண்டு போவாங்க கார்பரேட்டுக்கு. ஒன்றா ரெண்டா சொல்கிறதுக்கு கார்பரேட் பூமியாக மாற்றிட்டுருக்காங்க, இதை எப்படி விட முடியும்? ஏகப்பட்ட கொள்கைகள் எங்க எல்லாமே தேவையாக இருக்குது, இன்றைய அத்தியாவசியமாக இருக்குது. சீமான் ஒருவரால் போராட முடியாதுன்னு தான் இங்கே நான் தனியாக நானும் இறங்குறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வரலாம். இதுக்கு இன்னொரு பேர் கூட மூணு பேர் வச்சுருந்தேன், அதாவது புரட்சி தமிழகம்னு ஒரு பேர் ஆலோசனை பண்ணணும் எல்லாம் சேர்ந்து. அடுத்து புரட்சி தமிழகம்னு ஒரு பெயர் வச்சோம், அடுத்து தமிழக விடுதலை புலிகள்னு ஒரு பெயர் வச்சோம், அப்புறமா தான் நம்ம கொள்கை பரப்பு செயலாளர் இந்த இது கொடுத்தாங்க. ஆமாம், அற்புதமான ஒரு பெயர் எங்களுக்கு கிடைச்சிது, அதை பெருமையாக நினைக்கிறோம். தமிழ் தேசிய புலிகள் கட்சி, இதில் நிறைய பாசறைகளை உருவாக்குவோம். காயதே மில்லத்தவர்கள் பாசறை, பேரவை, இன்னும் வள்ளல் ஹபீப் முகமது அவர்கள் 1 கோடி அந்த காலத்தில் சுபாஷ் சந்திரபோஸுக்கு 1 கோடி ஆர்மிக்கு 1 கோடி ரூபான்னா இன்றைக்கி 1 லட்சம் கோடியோட தாண்டும். அந்த அளவுக்கு எளிமையாக வாழ்ந்தவர், தர்மம் பண்ணாங்க. இந்த திமுக இயக்கம் அதெல்லாம் வெளிச்சம் போடலை. நாகூர் அன்னிபா ரத்தத்தை கொடுத்து சிந்தனர், 5 வருஷம் செவடா போய் செத்தார், ஒரு பத்ம விபூஷன் வாங்கி கொடுத்து ஒரு கூட்டம் போட்டு அவருக்கு மகிழ்விக்கலை, அவரை வந்து சந்தோஷப்படுத்தி அனுப்பலை. அவரு மாறாக கூட்டம் போட்டு தன்னை வாழ்த்துறதுக்கு தான் உட்காந்து வாழ்த்த வச்சார். நாகூர் அனிபா காலடியில் உட்காந்து பாட்டு பாடுறத அப்படி ரசிச்சிட்ருப்பார். வளர்த்ததெல்லாம் அந்த இவங்க, அதனால தான் என்ன எந்த உரிமையும் யாருக்கும் கிடைக்காமல் இருக்கக்கூடாதுன்னு இது நான் ஆரம்பிச்சிருக்கேன். தெரியும், நான் தாலிகாலருக்கு தெரியும், அவர் ஒருத்தர் மட்டுமா? சாதிக் பாட்சாவை என்ன பண்ணாங்க? சும்மா ஒரு ஓட்டக்காரை கொடுத்து கடைசி வரைக்கும் பொருளாளராக வச்சு இவங்க தான். அது எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரியும், தனிப்பட்ட வன்மமெல்லாம் ஒன்றும் இல்லை. தமிழர்களை தமிழ்நிலத்தை தமிழன் தான் ஆள வேண்டும். திமுக என்பது தெலுங்கு முன்னேற்ற கழகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். திராவிடத்தை பற்றி யாரும் பேசுகிறீங்களா? ஒரு வைங்க, இதே பத்திரிகையாளர் முன்னிலையில் அனைத்துக்கும் நம்ம நாஞ்சில் சம்பந்தவர்களாக இருக்கட்டும், யாரோ திமுகவின் சார்பாக சுபவி வீரபாண்டியனாக இருக்கட்டும், யார் வேணாலும் வாங்க, எனக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் ஏன் திராவிடம் கூடாதுங்கிறதுக்கு நான் வாதாட தயாராக இருக்கேன். ஒரு போஸ்ட் ஓட்ட முடியலைங்க மலையாளத்தில், கேரளாவில் தமிழ் போஸ்ட் ஓட்ட முடியல. அப்புறம் என்ன வெங்காய திராவிடம், என்ன விளக்கமாறு திராவிடம்? ஏங்க ஒரு போஸ்ட் கர்நாடகாவில் தமிழில் ஓட்ட முடியல, ஆனால் இங்கே ஓட்ட முடியுது, இங்கே சமத்துவம் இருக்குது. அதை இப்போ 20 பேரை சுட்டு கொண்டானே, இது வரைக்கும் தண்டனை கொடுத்துருக்கீங்களா? 12 பேர் 13 பேர் சுட்டு கொண்டாங்களே, போலீஸை நிப்பாட்டு வச்சிங்களா? இந்த பிஜேபி அரசு வந்து ஓட்டு கேட்டுட்ருக்காங்க, வைக்கம் கெட்டதரமா? எல்லாத்தையும் கார்பரேட் ஆக்கிட்டு முந்தா நேற்று இந்த மோடி சொல்கிறாருங்க, எல்லா மீடியாலேயும் அவங்க மீடியாவாக இருக்குது. என்ன சொல்கிறாரு? கார்பரேட் நிறுவனங்கள் தான் தனியார் நிறுவனங்கள் தான் இந்தியாவை காக்கின்றன, காக்கப் போகின்றன, நாண்டுக்கிட்டு சாவலாம். இப்படி கேவலமாக இல்லையா அவனுக்கு? இவங்க அவங்கன்னா ஓட்டு மிஷினில் ஜெயிக்க வச்சு அவங்களே பண்ண வச்சு இவ்வளோ தகுடு திட்டம் பண்ணுறாங்க, இது வரைக்கும் மாற்ற மாட்டேங்கிறாங்க. எதிர்த்து பேச திராணி இல்லாத இந்த திமுக, ஏற்று பேச திராணி இல்லாத காங்கிரஸ், 40 MP 38 MP வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எலெக்ஷனில் வந்து என்ன பண்ணுவீங்க? 38 MP இன்னைக்கு எங்கள் கையில் இருந்திருந்தால் பிரதமர் நான் சொல்கிற ஆள் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். நீட்டாக தூக்குடா எடு, நடத்த முடிஞ்சால் நடத்தி, தேவையில்லை எங்களுக்குன்னு சொல்ல திராணி இல்லை. 38 MP என்ன, வெங்காயம் உரிக்க வெள்ளைப்பூண்டு நசுக்க வச்சுருக்கீங்களா? ஓர் அணியில் நிப்பாட்டி வச்சா எகராது? நம்ம ஜெயலலிதாம்மா போய் கவுத்துட்டு எல்லாம் ஆச்சு ஒரு டீ பார்ட்டியை கொடுத்து என்ன முடியாது? வெக்கங்கெட்டதனம். திமுகவை நெருங்க விட மாட்டேன், நான் என்ன மீறித்தான் அவங்க ஒரு ஓட்டாவது வாங்கி ஆகணும், பார்த்துடலாம். என்னோட எங்கள் கொள்கையே அதுதான். முஸ்லீம் வஞ்சிக்கப்பட்டார்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டாங்க. தமிழனை ஏச்சியம் பழைக்கிற நீ, தமிழனை ஏச்சியம் பழைக்கிற இத்தனை நாள் ஏன் இப்போ போடு இப்போ தமிழன தலைவன் நீ போட்டு பார்க்கலாம். ஏன் இப்படி மராட்டியில் போய் நான் மராட்டிய சிங்க மராட்டியன் மன்சூர் அலிகான்னு சொன்ன நம்புவாங்களே, நான் மராட்டி பேசுவேன், அங்கே கற்றுக்கிட்டேன், கட்சி ஆரம்பிக்க முடியுமா? ஏன் ஏமாற்றி பிழைக்கிற நீ? திராவிடத்தை தூக்கி போடு. தெலுங்கு நான் மதிக்கிறேன், நேரம் தெலுங்கு பாகம் மாட்டாடுத்தானும் தெலுங்கு நாக்கு இஷ்டம் காலை இஷ்டம், நீ தெலுங்கு நான் இருந்துட்டு போ. பிராமணர்களை பிடிக்கும், நீ தனிப்பட்ட மனிதர்களை பிடிக்கும்,
என் மக்களை வஞ்சிக்காத. 241 அம்பாசிடரும் பார்ப்பனங்களாம் உட்கார வச்சுருக்கான். ஏன் இவங்கள இல்லையா, நான் இல்லையா, தலித் சமூகம் அவர் இல்லையா, 241 பேரும் பார்ப்பனர்கள். என்ன சமத்துவம்? வெங்காயம் வெள்ளைப்பூண்டு புடலங்காய் சமத்துவம். அதனால் இனிமேல் ஒரு அசக பசகா பேசாமல் இருக்கிறதுக்கு நான் கற்றுக்கிறேன். சகோதரர் கேட்டது அதிக இயக்கங்கள் இருக்குது. ஏன் இத்தனை இயக்கங்கள்னு, நீங்கள் எந்த டிவி? Q7 ஏன் சன் டிவி இருக்க விட்டுட்டு போயிடலாமே வந்தீங்க? இருக்குல்ல, அப்படித்தான் நீங்கள் தனியாக போராடுறீங்களேன்னு எனக்கு உதவுங்க, நான் உங்களுக்கு உதவுறேன். தமிழர்களை காப்பாற்றுவோம், எல்லாத்தையும் காப்பாற்றுவோம். நீ நாசமாக்காத, நாசமாக்காத. இது பெரியார் மண், பெரியார் பண்படுத்த மண், பண்படுத்தப்பட்ட மண். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அவர் பேரை சொல்லிக்கிட்டு இவங்க நாசம் பண்ணிட்டாங்க நாட்டை. அண்ணாவும் மிகச்சிறந்த அற்புதமான மாமனிதர், 1.5 வருஷம்தான் ஆண்டார். அவர்களால் தான், அவர் கூட தான் கூட்டணி வச்சு காகிதம் இல்லத்தை அவ்வளோ ஜெயிக்க வச்சுருக்கார் திமுகவை. அது எதிரே குத்தி மதுவிலக்கு கொண்டு வந்து துரோகம் பண்ணது கலைஞர் அவர்கள். ஒன்றா ரெண்டா அண்ணா வந்து ஒரு கூட்டம் முடிஞ்ச உடனே தியேட்டரில் அந்த பெஞ்சில் இரவு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு அங்கே குளிச்சுட்டு அடுத்த நாள் அப்படி எளிமையாக தான் வாழ்ந்துருக்கார் அண்ணா. இந்த பாவி அதை காமிக்கவே இல்லை. இவங்க என்ன வாழ்க்கை வாழ்கிறாங்க? எத்தனை ஃப்ளைட் வச்சுருக்காங்க, எத்தனை கப்பல் வச்சுருக்காங்க? இந்த பணக்காரர்கள், இந்த கொடூரமான கொளுத்த பணக்காரர்கள் இந்த ஏழைகளை ஏழைகளாக வச்சுக்கிட்டு கிராம சபை கூட்டுறாங்க 700,000 கோடி. ஏன் ஏழை எளியவர்கள் வரட்டும், இது எளியவர்களுக்கான கட்சி, யாரும் வரலாம், யாரும் ஆளலாம். மோசமானது, எல்லா ஸ்டேட்லேயும் பிஜேபி அதான பண்ணது. மோசமான நடவடிக்கை, கண்டிக்கிறேன் இந்த பிஜேபி அரசாங்கத்தை. ஆரம்பத்துலேருந்து ஒரு கவர்னரை விட்டு அந்தம்மா நல்லா இருந்துச்சு, விஜயசாந்தி ஐபிஎஸ் அதெல்லாம் நடிக்கிற அளவுக்கு அந்த இந்தியா முழுக்க அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற பச்சை துரோகம். கவர்னரே கூடாதுங்கிறோம். கவர்னர் நாங்கள்லாம் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சிக்கு வருவோம், கூட்டணி ஆட்சியாவது அமைப்போம், இந்த கவர்னர் பதவியெல்லாம் தூக்கிடுவோம். ஜனாதிபதியே ஒன்றுக்கு லாய்க்கில்லாத இருக்குது. 2 கோடி பேர் போராடுறான், அவருக்கு போய் அங்கே அழகாக போட்டு இப்படி வாசிக்கிறார், இந்த ஆட்சி அற்புதமாக இருக்கிறது, வெரி ஃபைன், அஸ்வான்ஸ் அவ்வளோதான், அப்படியே போக வேண்டியதுதான். எதுக்கு ஜனாதிபதி, எதுக்கு கவர்னர்? தேவையில்லாது. எல்லா கவர்னரும் பிஜேபி கவர்னர் எப்படி இருக்காங்க? பாத்ரூமில் போய் எட்டி பார்க்குறவனா? என்ன பண்ணார் நிர்மலா அந்தம்மா தேவி யாருப்பா? ஃபோனெல்லாம் எதுக்கு அழிச்சாங்க? அந்த அம்மா தூக்கி ஏன் உள்ளே போட்டாங்க? இப்போவும் போய் பாருங்கள், இராணுவ இதில் அடைச்சி வச்சுக்கிட்டு கொரோனா பாதுகாப்பு அது ஒரு சேஃப்டி ஆகிடுச்சு. முன்னாடி இந்த 200 போலீஸ்லாம் பின்னாடி தூக்கி போட்டாங்க. என்னமோ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. சமத்துவம் வேணும், தமிழை நட்டாக ஆளணும். சேர்க்க முடியும், நீங்களாம் நிற்கிறீங்க, உங்களை நம்பித்தான் ஐயா. ஆமாம், சின்ன வாங்குவோம், தேர்தலில் போட்டியிடுவோம், அதிகமான இடங்கள் கேட்டு கூட்டணியில் நின்று போட்டியிடுவோம், வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. என்ன அதுக்கான தேவை இருக்குது? தேர்தல் குறைஞ்ச நாளே எப்படி முடியுமே அப்படின்லாம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. உட்காந்துக்கிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. நாட்டை வந்து சூறையாடிக்கிட்டே போகிறாங்க. பெட்ரோல் டீசல் விலை இவ்வளோ ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. எதுக்கு? நாங்கள் வந்தால் வெறும் 30 ரூபாக்கும் 40 ரூபாக்கும் அவ்வளோதான். 30 ரூபா டீசல், 40 ரூபா பெட்ரோல், அதுக்கு மேலே போடாத வரி போ, நீட்டு தூக்கு. எதுவுமே தமிழர்களுக்கு எதிரான எந்த இதுவும் நாங்கள் செயல்பட விட மாட்டோம். எப்படி எப்படி அனுமதிக்கிறது? நீ இந்த கேள்வி கேளுங்களே, இப்போ வர்றாரு இல்லை அங்கே கோயம்புத்தூர்ல, இங்கே வர்றாரு இல்லையா? கோயம்புத்தூர் வர்றாரு, அன்றைக்கி இங்கேயே வந்துட்டு போனார். எப்படி வெக்கமானம் இல்லாமல் வர்றாங்கன்னு தெரியலையே, எப்படி வர்றாங்கன்னு தெரியலையே. நாட்டை எவ்வளோ சீரழிச்சுக்கிட்டே போகிறாங்க. கேட்ட கேள்வி, கேஸ் விலை ஏற்றியாச்சு, 3 மடங்கு ஏற்றியாச்சு. கேட்டால் அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்க தான்ப்பா ஃபைனான்ஸ் மினிஸ்டர், என்ன படித்தாங்கன்னு தெரியல, சரி அதை ஓட்டு வாங்கலை, போட்டி போடலை, ஊறுகாய் வைத்துட்டு இருந்தாங்களா, ஏதோ ஒன்று. அவர் சீசேகர் சொன்ன மாதிரி அங்கே போய் சேவகம் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி மோதியை பார்த்து, இல்லை நான் சொல்லலை, அவர் சொல்லியிருக்கார் இல்லையா, ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கார். கேட்டால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, விறகடுப்பில் சமைச்சிக்கோங்க, டீசல் பெட்ரோல் விலை நடந்தே போய்க்குங்க, சைக்கிளில் போங்க. வெங்காயம் விளையிறச்சு, நாங்கள் இங்கே குழம்பு கற்றுக்கலாம், வெங்காயம் சாப்பிட்றது இல்லை தெரியுமோ, ஏன்னா வெங்காயம் இல்லாமல் ஆம்லெட் சாப்பிட முடியுமா, வெங்காயம் இல்லாமல் பிரியாணி மணக்குமா? எங்க ஆணி வெங்காயம் தாங்க நமக்கு எல்லாமே. பெரியார் சும்மாவாக வச்சுருந்தார் வெங்காயத்தை. வெங்காயம் வாங்காத, வெங்காயம் யூஸ் பண்ணாத, வெங்காயத்தை வச்சு 100,000,000 கோடி நம்ம சம்பாதிக்கிறோம்.
வெறும் 6 ரூபாய்க்கு தரான், நாசிக்லேருந்து வருது, 10 ரூபாய்க்கு வியாபாரிக்கு வருது, 20 ரூபாய்க்கு அழகாக தந்து நல்லா ஓடிட்டுருக்கு. எட்டனா 1 ரூபாய்க்கு வியாபாரி பண்ணுறான், 10 பைசா 20 பைசா கிலோவுக்கு விவசாயி கொடுக்குறான். அதை நீ இப்போ அதானி அம்பானி கொடுன்னு கணிச்சுட்டு 500 ரூபா கிலோ சொல்லுவ. அதானி இந்தியாவா அம்பானி இந்தியாவா? இது மக்கள் இந்தியா, விடமாட்டோம். தமிழ் தேசிய புலிகள் கட்சி போட்டியிடும், மக்கள் மனதை வெல்லும், ஆட்சியில் அமர வைப்போம், அமரவோம். எதிர்கட்சி திமுக வந்து எதிர்கட்சி அப்படின்னு சொல்றீங்க, திமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூட லாயக்கற்ற கட்சிங்கிறேன். எதிர்கட்சியாக 2 வருஷமாக இருந்திருந்தால் இப்போ நீட்டு வந்திருக்காதுங்கிறேன். 2 வருஷமாக இந்த நாட்டு மக்கள் அதிமுகவை விட்டுட்டு, நாம் தமிழர் நான் எங்களை விட்டுட்டு 2 வருஷம் ஆச்சா? 38 MP கொடுத்துருக்காங்களா? 2 வருஷமாக 38 MP-யை வச்சு பல்லாங்குழி ஆடிட்டு இருந்தீங்களா? 2 வருஷமாக இது இப்போ இந்த நீட்டை கொண்டு வர 40 MP பத்தாதா? அது மெஜாரிட்டி, அதெல்லாம் அடுத்து இவங்க போய் அங்கே பாராளுமன்றத்தை கலக்கிற கலக்கில் அவன் சட்டி அவுத்துட்டு வேட்டி அவுத்துட்டு ஓடி இருக்கணும். இவங்க முன்னாடியே நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம், போயிடுறாங்க. கட்டிங்கை வாங்கிட்டு பொட்டியை வாங்கிட்டு போயிடுறாங்க, ஆதரவு கொடுத்துட்றாங்க. எங்க 40 MP வச்சுருக்காங்க, 88 MLA வச்சுருக்காங்க இல்லைங்க. எதிர்கட்சியாக இவ்வளோ தப்பான விஷயங்கள் எப்படி நடக்க விடலாம்? ஏங்க இவங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதே எதுக்கு? அங்கே போய் மோதியை ஒழுப்பி சண்டை போடுறதுக்கு தாங்க, அது செய்ய மாட்டாங்க. இங்கே வள்ளூர் கோட்டத்தில் போராட்டம், இது போராட்டம், எங்களுக்குள்ள பாராளுமன்றத்திலே ஒளி என்னங்க இது? மக்கள்கிட்ட வந்து இங்கே வந்து மறுபடியும் எம்பி இங்கே ரெண்டு போராட்டம் பண்ணுறாங்க, இது என்ன ஜனநாயகம்? எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் எம்எல்ஏ, நாங்கள் இத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நாளைக்கு நிச்சயமாக ரோட்லாம் போராட மாட்டோம். இங்கே போராட்டம் சட்ட அமைப்புகளோட ஆட்சியில் இருக்கிறவங்க கூட தான், அதுதான் உண்மையான ஜனநாயகம்.